படங்கள் மற்றும் சீரியலில் நடிப்பதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வகையில் வெள்ளித்திரையில் இருக்கும் நடிகர் நடிகைகள்லாம் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவு நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் ஆனால் சின்ன திரையில் சீரியலில் வந்து நடிக்கிற பிரபலங்களும் வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றத ஒரு ஃபியூ லிஸ்ட் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். முதலாவதாக வனிதா விஜயகுமார் அவர்கள், இவங்க வந்துட்டு ஆடை, மேக்கப், ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற நிறைய தொழில் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் மகேஸ்வரி தொகுப்பாளினியாக தான் வந்து இவங்க கலக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு சில படங்கள்லையும் வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற செய்திலாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அண்ட் இவங்க வந்துட்டு சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க அண்ட் சின்னதாக ஒரு பொட்டிக்கும் வச்சிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ரீதேவி அசோக், இவங்க வந்துட்டு சன் டிவி மற்றும் விஜய் டிவி அண்ட் பிற மொழியிலையும் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு சொந்தமாக ஒரு சின்ன ஃபேன்சி ஜுவல்லரி ஷாப் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைத்ரா ரெட்டி, இப்போது சன் டிவியில் கயல் தொடரில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க சொந்தமாக ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ருதிகா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் இவங்க. இவங்க ரெண்டு காஸ்மெட்டிக்ஸ் பிராண்டுகளை வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க.